எல்லாரும் வந்து இன்னைக்கு ஒரு கேளுங்கல ஒரு 5 நிமிஷம் நீங்க ஓய்வு எடுப்பீங்க. இந்த 5 நிமிஷத்துல உங்களுக்கான அடுத்த தலைமுறைக்கும் உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கும் ஒரு விஷயத்தை நாங்க வந்து உங்ககிட்ட முன்வைக்கிறோம். என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு அரசியல் வாழ்க்கையில 50 ஆண்டு காலம் வந்து அதிமுக திமுக என்ற திராவிட கட்சிகள் நம்மளோட வளங்களையும் நம்மளோட அனைத்து வந்து உண்மையான சுதந்திரத்தையும் தாண்டி அவங்களோட வாழ்வாதாரத்தையும் அவங்க குடும்பத்தோட வளர்ச்சியும் முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. அரசியல் என்பது ஜனநாயக நாடு. என்ன அப்படின்னா நம்ம மக்களுக்கான நாடு. என்ன அப்படின்னா மக்களுக்கு என்ன விஷயம் தேவை? அடிப்படை கல்வி, அடிப்படை சுகாதாரம், அதே மாதிரி மருத்துவம், இதெல்லாம் இலவசமா தரணும். இதுதான் அரசின் கடமை. இது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க தலைவலின்னு போனீங்கன்னா நீங்க 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய்ன்றாங்க. அதே மாதிரி ஒரு வயிற்றுலின்னு போன டெஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் இலவசமா நாங்க தருவோம். அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு கல்வி எல்கேஜின்றாங்க, 1வதுன்றாங்க, அதுக்கே 30,000 கட்டுறாங்க. அதுக்கு அட்வான்ஸ் கட்டி உங்க அப்பா படிச்சிருக்காங்களா, அம்மா படிச்சிருக்காங்களா, உங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்கு, இந்த தொகையை கட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்கு? ஒரு கை தொழிலாளிங்க, ஒரு மேஸ்திரி வேலைங்க, டச்சு வேலை பண்றாங்க, அந்த குழந்தைங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்றேன். இன்னைக்கு ஒரு கல்லூரி இருக்கு, அதே மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். ஆணும் பெண்ணுமே சமந்தான், எல்லாமே ஒன்றுதான். 117 பெண்கள், 117 ஆண்கள் வந்து எங்க சீமானண்ணன் நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைகள் நாங்க. அதே மாதிரி எல்லா பிள்ளைகளும் நாங்கள் தேர்தலில் முன்வைக்கிற சட்டமன்ற வேட்பாளர் அனைவரும் வந்து கல்வி கற்றவர்கள். யாரும் வந்து படிக்காத ஆள் கிடையாது, படிக்காதவங்க கெட்டவங்க கிடையாது. காமராஜர் நல்லவர், அவர் கட்டின ஆனா இன்னைக்கு எவன் கட்டினா யாரும் கட்டல. அவர் வந்து பள்ளிகளுக்கு போக உணவு கொடுத்தாங்க. ஒரு நிமிடம் உங்களுக்கு சேர்த்துதான் பேசணும். அதனால வந்து நீங்க எல்லாம் இந்த பேப்பர்ல நீங்க படிச்சு நீங்க வந்து எங்களுக்காக வந்து எங்களுக்கு ஓட்டு போடல, உங்களுக்காக ஓட்டு போறீங்க. 1000 மிருகங்களோடு நின்றாலும் தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற சிவரோடு நிற்கும் தமிழினம் அதான் போ.